குட் ஈவினிங் எல்லாருக்கும். இன்றைக்கி கதை வந்து ஒரு கடலை, பெரிய கடலை, ஒரு பெரிய போர்டு போடுவான் ஓனர், இந்த மாதிரி நாய்க்குட்டிகள் விற்பனைக்குன்னு, பப்பீஸ் ஃபார் சேல் அப்படின்னு. இது நார்மலாக இந்த மாதிரி போர்டு போட்டாலே நிறைய சின்ன பசங்க வந்து இது பண்ணுவாங்க, பார்ப்பாங்க. அவன் எதிர்பார்த்த மாதிரியே கொஞ்ச நேரத்தில் ஒரு பையன் வந்தான். அவன் வந்துட்டு அந்த ஓனர்கிட்ட, என்ன நாய்க்குட்டிலாம் என்ன விலைக்கு விற்கிறீங்க அப்படின்னு கேட்டான். அவனு சொல்லுவான், நான் வந்து ஒரு 2000 ரூபாலேருந்து 5000 ரூபாய் வரைக்கும் விற்கிறேன் அப்படிம்பான். இந்த பையன் பாக்கெட்டில் கை விட்டு பார்த்து அப்படி எண்ணுவான், பார்த்தா ஒரு 200 ரூபா வச்சுருப்பான். இருந்தாலும் அந்த ஓனர்கிட்ட, நான் நாய்க்குட்டிலாம் பார்க்கலாமா அப்படின்னு கேட்பான். அவன் சரின்ட்டு சிரிச்சுட்டு ஒரு விசில் அடிப்பான். அந்த நாய் கட்டியிருக்கிற கெட்டிலேருந்து ஒரு லேடி வருவோ, அவள் பின்னாடி ஒரு 4-5 குட்டி நாய்ங்க சும்மா சூப்பராக அழகாக ஃபர்ரோட செம்மையாக ஓடி வருங்க. கடைசியில் ஒரு நாய் வந்து முள்ள நொண்டி நொண்டி நிதானமாக வரும். அப்போது அந்த நாயை பார்த்து இந்த பையன் கேட்பான், என்னாச்சு இந்த நாய்க்கு அப்படிம்மா. அந்த ஓனர் சொல்லுவான், இது வெட்டினேரியன் பார்த்துட்டு இந்த மாதிரி அதுக்கு வந்து ஹிப்பில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, அது சாக்கெட் போயிடுத்து, ஹிப் சாக்கெட் போயிடுத்து, அதனால் அது எப்போவுமே கொஞ்சம் நொண்டி நொண்டி தான் நடக்கும், லைஃப் லாங் இப்படி தான் இருக்கும் அப்படின்றான். இந்த சின்ன பையனுக்கு அது பார்த்த உடனே கொஞ்சம் ரொம்ப குஷியாகிடும், நான் இந்த நாய் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு அந்த ஓனர் சொல்லுவான், நீ இதுக்கு காசு கொடுத்து வாங்க வேண்டாம், இதை நீ சும்மா கொடுத்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். உடனே அந்த பையனுக்கு கொஞ்சம் அப்செட் ஆகிடும். அவன் ஓனரை நேர பார்த்து ஃபிங்கரை கையில் தூக்கி, எனக்கு இவரை இதை ஃப்ரீயாக கொடுக்காத, நான் இந்த நாய் எல்லா இதுக்கும் மதிப்பு இருக்குது, அதுக்கு ஒன்றும் மதிப்பு இல்லாத கிடையாது, நான் இப்போதைக்கு இந்த 200 ரூபா கொடுக்குறேன், உனக்கு நான் மாதம் மாதம் வந்து 100 ரூபா கொடுத்துட்றேன், 5000 ரூபா கொடுக்குற வரைக்கும் அப்படின்னு சொல்லிவிடுவான். அவன் அந்த கடைக்காரன் சொல்லுவான், நீ இது எதுக்கு நிஜமாக தான் சொல்கிறியா, நீ ஏன் இதால் ஒன்றும் ஓடவும் முடியாது, ஃப்ரீயாக ஜம்ப் பண்ணி விளையாட முடியாது, நீ எதுக்கு இவ்வளோ காசு கொடுக்குற அப்படின்னு கேட்பான். அப்போ அந்த பையன் சொல்லுவான், எனக்கு அந்த பையன் வந்து அவனோட பேண்ட்டை காலை தூக்கி காமிப்பான். அவனோட கால் வந்து கொஞ்சம் இதுவாகவும் சின்னதாகவும் வளைஞ்சும் ஒரு மெட்டலில் இது மெட்டல் பிரேஸ் வச்சு இது பண்ணியிருப்பாங்க. அவன் சொல்லுவான், அப்போது என்னால் ஒன்றும் நன்னா ஓட முடியாது, அந்த குட்டி நாய்க்கு அதை புரிஞ்சுக்கிற ஆள் தான் தேவை அப்படின்னு சொல்லுவான். இதுதான் கதை. ஆஸ் யூஷுவல், யுவர் இன்டர்ப்ரிட்டேஷன்ஸ். தேங்க்யூ.